வணக்கம். நான் எம்எஸ் வின்சென்ட். இன்றைய தேதி 14 ஆகஸ்ட் மாதம் 2014. இப்பொழுது நான் அமெரிக்க நாட்டிலிருந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். இன்றைய திருக்குறள் சிந்தனை. திருவள்ளுவர் என்ன சொல்கின்றார்? செய்ய வேண்டாததை செய்தால் கெடுதல் வந்து சேரும், செய்ய வேண்டியதை செய்யாவிட்டாலும் கெடுதல் வந்து சேரும். எளிமையான திருக்குறள் தான். செய்யக்கூடாததை செய்தால் கெடுதல் வந்து சேரும். எதை செய்யக்கூடாதோ அதை செய்தால் கெடுதல் வந்து சேரும். எனக்கு தெரிந்த ஒரு மனிதர், படித்தவர், பண்பாளர், தானே ஒரு தொழிலை செய்து அந்த தொழிலின் மூலமாக முன்னுக்கு வர வேண்டும் என்று சிந்தனையுடையவர். இந்த எலக்ட்ரானிக் பொருள்களை வாங்குவது விற்பது இப்படி ஒரு சிறு தொழிலை ஆரம்பித்தார். இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து ஒரு 7 ஆண்டுகளில் மிகப்பெரியதாக வளர்ந்து விட்டது. இவரும் செல்வந்தராக போய் மாறிவிட்டார். இந்த நேரத்திலே அவருடைய மனைவி, அவருக்கு மனைவியும் இருந்தது, ஒரு 10 வயதில் ஒரு மகளும் இருந்தது. அவருடைய மனைவி இவரிடத்திலே, என்னுடைய கடைசி தம்பி இப்பொழுது தான் இன்ஜினியரிங் முடித்திருக்கின்றான், அவனை கொண்டு வந்து இந்த கம்பெனியில் போட்டு உங்களுக்கு உதவியாக அவனை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மனிதருக்கு அந்த பையனை பற்றி நன்றாக தெரியும். எதற்கும் உதவாத பையன், எவ்வளவு சொல்லி பார்த்தார் ஆகாது என்று. இந்த அம்மையார் விடுவதாக இல்லை. காரணம், இந்த அம்மையாருக்கு ஒரு திட்டம் இருந்தது. என்ன? இந்த கம்பெனியுடைய பின்னணியை வைத்து இவனுக்கு ஒரு பெரிய இடத்துல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து அவர்களிடத்திலே பணத்தை வாங்கி இவனுக்கே ஒரு சொந்தமான ஒரு கம்பெனியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது அம்மையாருடைய மாஸ்டர் பிளான். அம்மையார் இவரை விடுவதாக இல்லை, பொறுக்க முடியவில்லை. நச்சரிப்பு மனிதர் என்ன செய்வார்? ஒரு காலகட்டத்தில் சரி என்று கூறிவிட்டார். பையன் வந்து சேர்ந்தான். ஆரம்பித்தான் அவனுடைய ஆட்டத்தை. அக்கா, மாமாவுக்கு வியாபாரம் செய்யவே தெரியவில்லை, அரசியல்வாதிகளுடைய தொடர்பு இருக்க வேண்டும், அவர்கள் கூட்டுறவு வங்கியில் பணத்தை வாங்கி கொடுப்பார்கள் கோடிக்கணக்கில், அதை நாம் கட்ட வேண்டியது கூட இல்லை, பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே தள்ளுபடி செய்து விடுவார்கள், எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும், என்னிடத்தில் விட்டுவிடுங்கள், இங்கு ஒரு கிளை ஆரம்பிக்கின்றேன் அங்கு ஒரு கிளை ஆரம்பிக்கின்றேன் என்று சொல்லி இவனே அந்த கம்பெனியை நடத்துவதற்கு ஆரம்பித்தான். விமானத்தில் பெங்களூர் போவது, விமானத்தில் அமெரிக்க எதுக்கு போவது, பாம்பே போவது, அங்கு போய் வியாபாரம் சம்பந்தமாக பலரை பார்ப்பது, டெல்லிக்கு போவது, அங்கு அரசியல்வாதிகளை பார்ப்பது, இப்படியாக அந்த பணத்தை அவன் விரயம் செய்ய ஆரம்பித்தார். சில நண்பர்களுக்கு விருந்து கொடுப்பது. ஏனென்று கேட்டால், அரசியல்வாதி ஒரு 10 கோடி ரூபாய் தரேன் என்று சொல்லியிருக்கின்றார் வங்கியின் மூலமாக. இப்படி அப்படி என்ற இந்த பையன் ஒரு வழியாக 3 ஆண்டுகளில் இந்த கம்பெனியை மூடிவிட்டான். யார் யாரிடத்தில் இவர்கள் பொருட்களை வாங்கினார்களோ அவர்களுக்கு இவர்கள் பணம் தரவில்லை, கம்பெனி மூழ்கிவிட்டது. இந்த மனிதர் பண்பாளர், படித்தவர், என்ன செய்தார்? ஜென்மம் குன்றிவிட்டது, வீட்டிலே முடங்கிவிட்டார், வெளியே போவதில்லை, தலை தூக்க முடியவில்லை. இவர் இவருடைய நண்பர்களுக்கு தொலைபேசியில் பேசினால் கூட யாரும் இவரிடத்தில் சரியாக பதில் கூறுவதில்லை, அவமானப்பட்டு விட்டார். இந்த நேரத்தில் இவருடைய மனைவி குத்தி காட்டுவது, எல்லாம் உங்களால் வந்தது தான், உங்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், எதற்கும் பயனில்லாத மனிதர் நீங்கள், ஏதோ சின்ன பையன் அவன் செய்தான் என்றால் நீங்கள், உங்களுடைய புத்தி எங்கே போனது? என்னுடைய அம்மா கூட சொல்கின்றார்கள், எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் காரணம் என்று சொல்கின்றார்கள். என்ன செய்வார் இந்த மனிதர்? இவருக்கு சரியான நேரத்தில் உணவு கூட கொடுப்பதில்லை. வீட்டிலே அமர்ந்து கொண்டு ஒரே சிந்தனை, செய்யக்கூடாததை செய்தேனே, அதனுடைய பலனை இப்போது நான் அனுபவிக்கின்றேனே, அந்த பையனை சேர்த்திருக்க கூடாது, முடியாது என்று நான் கண்டிப்பாக சொல்லியிருக்க வேண்டும், அதை செய்யவில்லையே என்று மிக மிக வருத்தப்பட்டார். மனைவியுடைய செயல்பாடோ இவரை குத்தி காட்டுவதாகவே இருந்தது. ஒரு நாள் இரவு அதிகப்படியான தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு இந்த மனிதர் இறந்தே போனார். பிறகு
இதில் பாருங்கள் ஏன் இப்படி ஏற்பட்டது? செய்ய வேண்டாததை அவர் செய்தார். மற்றொரு குடும்பம், 25 வயதில் ஒரு பெண் நர்ஸ் வேலை செய்து கொண்டிருந்தது. பெற்றோர்கள் இருந்தார்கள், நல்ல சம்பளம், திருமணம் ஆக வேண்டிய வயது. அந்த பெற்றோர்கள் வருகின்ற மாப்பிளை எல்லாம் வேண்டாம், இது அது என்று ஏதோ காரணத்திற்காக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். காரணம், இன்னும் சில ஆண்டுகள் இந்த பெண் சம்பளம் வாங்கட்டும், பணம் சேர்த்து வைக்கலாம் என்ற ஒரு எண்ணம். அப்படி 2 ஆண்டுகள் போய்விட்டன. பிறகு வீடு கட்டலாம், வீடு கட்டினால் அந்த வீடை பார்த்து நல்ல மாப்பிளை வருவார் என்று நினைத்து வீடு கட்ட ஆரம்பித்தார்கள். வீடு கட்டுவது என்ன சாதாரண முயற்சியா? எப்படிப்பட்ட சோதனைகள்! மார்பிள் போட வேண்டும், அல்லது கிரானைட் போட வேண்டும், இப்படி கட்ட வேண்டும், அப்படி கட்ட வேண்டும், அந்த வீடு அப்படி கட்டியிருக்கின்றார்கள். சோதனைகள், எல்லா சோதனைக்கும் இவர்கள் உட்பட்டு விட்டார்கள். கடன் அதிகமாகிவிட்டது. அழகாக வீடு கட்டினார்கள், அதிகமாக கடனும் வந்து சேர்ந்தது. அந்த கடனை அடைப்பதற்கு இந்த பெண் மீண்டும் சில ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டியதாகி 30 வயது கடந்து விட்டது. அதற்கு பிறகு வந்த மாப்பிள்ளைகளோ 40 வயது மாப்பிள்ளைகள், மனைவியை இழந்தவர்கள். இதற்கு இவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. என்னானது, ஆண்டுகள் தள்ளி போய் 35 வயது ஆகிவிட்டது, அந்த பெண்ணுக்கு திருமணமே நடைபெறவில்லை. காரணம், செய்ய வேண்டியதை அவர்கள் செய்யவில்லை. இப்பொழுது திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். 466 பாருங்கள், செய்தக்க அல்ல, அல்ல என்ற ஒரு வார்த்தை, செய்தக்க அல்ல, அதாவது செய்ய வேண்டாததை செய் கெடும், செய்தால் காரியம் கெட்டுவிடும். செய்தக்க செய்யாமையானும் கெடும், செய்ய வேண்டியதை செய்யாவிட்டாலும் கெடுதல் வந்து சேரும். இது ஒரு நாட்டுக்கூட பொருத்தம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டிற்கு எவ்வளவு மின்சாரம் வேண்டும் என்பதை இப்பொழுது கணக்கு போட்டு அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை இப்பொழுது இருந்தே செய்யாவிட்டால் அந்த நாட்டிற்கும் கெடுதல் வந்து சேரும். ஒரு கம்பெனிக்கும் பொருத்தம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு போட்டி கம்பெனி எப்படிப்பட்ட வியாபாரம் செய்வார்கள் என்பதை நினைத்து பார்த்து அதற்கு தக்கவாறு இப்பொழுதே திட்டம் போடவில்லை என்றால் இந்த கம்பெனிக்கும் அந்த கெடுதல் சேரும். ஆக செய்ய தக்க அல்ல, அதாவது செய்ய வேண்டாதது செய்தால் கெடுதல் வந்து சேரும், செய்ய வேண்டியதை செய்யாவிட்டாலும் கெடுதல் வந்து சேரும். வணக்கம்.